ரீசெண்டாக காந்தாரா படம் பார்க்கலான்னு எல்ஏ சினிமாவில் இருக்க ஸ்டுடியோ ஸ்க்ரீனில் தான் புக் பண்ணி பார்க்க போயிருந்தேன். தேர்ட் ஃப்ளோரில் தான் இவங்க ஸ்டுடியோ ஸ்க்ரீன் வச்சுருக்காங்க. திருச்சியிலே இந்த ஸ்டுடியோ ஸ்க்ரீன் தான் ரொம்பவும் சின்ன ஸ்க்ரீன். அதாவது ஸ்க்ரீனோட சைஸும் சரி, சீட் கெப்பாசிட்டியும் சரி, வெறும் 60 பேர் பார்க்கக்கூடிய அளவு தான் இருக்கும் அந்த ஸ்க்ரீனோட சைஸ். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்த்தீங்க அப்படின்னா 70mm ஸ்க்ரீனோட பால்கனி அதாவது எலைட் சீட்டிங்கும் பெரிய லாபி வித் கேன்டீன் வச்சுருக்காங்க. செகண்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஸ்க்ரீன் அதாவது இந்த மேரி ஸ்க்ரீனோட தேர்டு ஸ்க்ரீன், ஃபோர்த் ஸ்க்ரீன் அதோட கேன்டீன் அப்புறம் பெரிய லாபி இருக்குது. ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போது லிஃப்டெல்லாம் வச்சுருக்காங்க, ஆனால் அது ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறது தெரில. ஆனால் கண்டிப்பாக ஹேண்டிகேப்டு பர்சனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கும் மேலே தான் அதாவது தேர்ட் ஃப்ளோரில் தான் ஸ்டுடியோ ஸ்க்ரீன் வச்சுருக்காங்க. வெறும் 60 பேர் பார்க்குறதுனாலே என்னென்னு தெரில, கொஞ்சம் குறுகலாக தான் வச்சுருக்காங்க அவங்களோட ஸ்டெப்ஸ் எல்லாம். இவங்களோட ஆம்பியன்ஸ்லாம் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக தான் இருந்துச்சு. ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுகளை விட உங்களோட ஸ்க்ரீன் சைஸ் ரொம்பவே சின்னதாக தான் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி திருச்சியில் இதே மாதிரி சின்ன ஸ்க்ரீன் தேட்டர்னு பார்த்தீங்கன்னா விஜய் சினிமாஸ்னு இருந்துச்சு. ரெண்டு ஸ்க்ரீன் ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ஆனால் அது 150 பேராவது உட்கார மாதிரி இருந்தது. ஆனால் இது ரொம்பவே சின்னது தான். இப்போ அந்த விஜய் சினிமாஸ் இல்லை, கொரோனா டைமில் தான் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சீட்டோட கம்ஃபர்டபுளும் சரி, ஃபுட் ஸ்பேஸும் சரி, ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. எல்லாமே காம்பேக்டாக சின்னதாக பண்ணுறோன்ற பேரில் உட்கார விஷயத்தில் எதுவும் பண்ணாமல் இருந்தாங்க. அது வரைக்கும் சந்தோஷம்தான். இவங்களோட மற்ற ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி நீட் அண்ட் குட்டாகவே பண்ணியிருந்தாங்க. ஏ அண்ட் பி ரோவில் மட்டும் சீட்டோட ஃபுட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பேசியஸாக இருந்துச்சு. ஆனால் மற்ற ரோவில் அந்த மாதிரி இல்லை, அதை விட கம்மியாக ஓகேவாக தான் இருந்துச்சு. ஆனால் ரொம்ப மோசம்லாம் சொல்லிட முடியாது. ஃபேமிலியாக அந்த ஸ்க்ரீனில் புக் பண்ணுறீங்க அப்படின்னா ஏ அண்ட் பி ரோ மட்டும் ப்ரிஃபர் பண்ணுங்கள். வீட்டில் கொஞ்சம் வயசானவங்க பெரியவங்களாம் இருந்தாங்கன்னா இந்த ஸ்க்ரீன் ப்ரிஃபர் பண்ணாதீங்க. ஏன்னா படிக்கட்டுலாம் கொஞ்சம் குறுகலாக ஏத்தம் இறக்கமாக தான் இருக்குது. ரெஸ்ட் ரூம் போயாகணும் அப்படின்னா மேலேருந்து செகண்ட் ஃப்ளோர் வந்து அதாவது இந்த ஃபோர்த் ஸ்க்ரீனோட அந்த ஃப்ளோருக்கு வந்துட்டு அதில் உள்ள லாபிக்கு வெளியே தான் போய் ஆகும். லாபி நல்லா பெருசாகவே தான் இருந்துச்சு. இந்த ஃபோர்த் அண்டு ஸ்டுடியோ ஸ்க்ரீனுக்கு மட்டும் ரெஸ்ட் ரூம் வந்து அவுட் சைடில் தான் வச்சுருக்காங்க. அவுட் சைட்லேயும் கொஞ்சம் நல்லா ஸ்பேசியஸாக இடம் இருக்குது. அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா வியூ பாயிண்ட்லாம் பயங்கரமாக இருக்குது. நம்ம மலைக்கோட்டை அண்டு சர்ச்செல்லாம் செம்மையாக இருக்குது அந்த இடத்துலேருந்து பார்க்குறப்ப. கேன்டீன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த் ஸ்க்ரீனுக்கு வெளியே இருக்கிற கேன்டீன் தான். ஒரு சின்ன சைஸ் கேன்டீன் தான் சொல்லி ஆகணும். ரெண்டு பேர் தான் வேலை செஞ்சிட்ருக்காங்க. படம் பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த சின்ன ஸ்க்ரீனுங்கிற ஃபீலே ஒன்றும் பெருசாக இல்லை. சவுண்ட் சிஸ்டம் டால்பிலாம் யூஸ் பண்ணல, ஆனால் இந்த காம்பாக்டான பிளேஸுக்கு சவுண்ட் எஃபெக்ட்லாம் நல்லாவே இருந்துச்சு. வேறு எந்த ஸ்க்ரீனில் டிக்கெட் கிடைக்கல அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் கண்டிப்பாக பார்க்கலாம். சரி, படம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒன்றும் சூப்பர்னு சொல்லிக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. தமிழ் சினிமாவில் சாதாரணமாக இருக்கிற கதை தான். மலைவாழ் மக்களுக்கு இருக்கிற அந்த பிரச்சனை, மேல் ஜாதி கீழ் ஜாதிங்கிற பிரச்சனையை ஒரு சாமி படமாக எடுத்து வச்சுருக்காங்க, அவ்வளோதான். ஒரு போர் அடிக்காமல் போச்சு. சோசியல் மீடியாவில் ஆஹா ஓஹோன்னு சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை படத்தில். ஸ்க்ரீன் பிளே சில இடத்துல ஸ்லோவாக போக ஸ்டார்ட் ஆகிறப்ப ஒரு என்கேஜிங்கான ஃபேக்டரை பயங்கரமாக படத்தில் வச்சுருக்காங்க. அந்த ஊன்னு கத்துறது மட்டும்தான். மேக்கிங் நல்லா பண்ணியிருக்காங்க. ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். படம் இன்னும் பார்க்கல அப்படின்னா எந்த தேட்டர்லையும் இப்போ ஓடலை, நெட்ஃப்ளிக்ஸில் படம் வந்துருச்சு, அதில் போய் பாருங்கள்.